ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராவிடேட் மீனா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால், சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், ஏன்னா எங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட்டு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சில்க் த்ரெட்டு எடுத்துக்கோங்க, இந்த சைஸ் கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன வேணும், இந்த சிசர் எடுத்துக்கோங்க, இந்த நார்மல் சிசர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் வந்து ஒரு எவ்வளோ சுற்று வேணுமோ, நீங்கள் மொத்தமாக வேணும்னா 30 அந்த மாதிரி, வெளிச்சாங்கன்னா 20 அந்த மாதிரி, இதில் சுற்றிட்டு இந்த ஒரு ஓட்டை இருக்கும், அதை நம்ம ஒட்டிட்டதால தெரியாது. அந்த ஓட்டை உள்ள விட்டு விட்டு ஃபஸ்ட்டு சை இப்படி வந்து க்ராஸாக ஒட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டினீங்கன்னா த்ரெட்டு பத்தாது, நிறைய திரும்பி ஓட்டுற மாதிரி இருக்கும். சுற்றி க்ராஸாக ஒட்டிட்டு இது உள்ளே விட்டு விட்டு எடுத்தீங்கன்னா இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு கொக்கி வைக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொக்கி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது காயணும், நான் வந்து ஃபெவிக்ரில் கம்பெனி அந்த க்ளூ தான் போட்டு ஒட்டியிருக்கேன். இது அதுக்கு நான் என்ன ஐடியா தரேன், கீழே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கோல்டன் ஸ்டோன்ஸு இல்லை இந்த மாதிரி ப்ளூ ரெட் ஒயிட்டு அந்த மாதிரி எதாவது இருந்தால் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நீங்கள் வந்து மேலே கொக்கி மாடல் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ கொக்கி மாடல் தான் வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஸ்டோன்ஸ் ஃபஸ்ட்டு ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வந்து இப்போ ஸ்டோன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஸ்டோன் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ மேலே வந்து நம்ம கொக்கி ஒட்டிடலாம். அதுக்கு வந்து நான் ஹாட் க்ளூ கன் எடுத்திருக்கேன். கொஞ்ச நேரம் ஹீட் ஆச்சுன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கொக்கி ஒட்டிடலாம். அவ்வளோதான், அதே மாதிரி இதை ஒட்டிடலாம். இந்த நார் மாதிரி இருக்கும், அதை மட்டும் எடுத்துருங்க. உங்கள் ஹார்ட் லுக் கன்னில் எப்படியா இருந்தாலும் அது வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட க்யூட்டான சில்க் த்ரெட் இயரிங் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், க்யூட்டாக பண்ணியாச்சு. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், என்கிட்ட ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிறதால என்னால் வந்து ஃபுல்லாத்தி காட்ட முடியல. நான் ட்ரை பண்ணுற ஃபுல்ஸ் ரெண்டு வீடியோவாக போடுறதுக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இங்கே பாருங்கள், அதே மாதிரி நான் கீழெல்லாம் ஒட்டியிருக்கேன். மேலே ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன், கீழே இப்படி ஒட்டியிருக்கேன். நீங்கள் பீட்ஸ் வேணால் பீட்ஸ் ஒட்டிக்கோங்க. ஸ்டோன்ஸு அப்படி உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு இருக்கும், எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். அது கூட நீங்கள் ஒரே கலராக இருந்தால் ஒட்டிக்கோங்க, இல்லை மல்டி கலராக கூட ஒட்டலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அப்புறமா ஹார்ட் லுக் கன் போட்டு ஒட்டிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட ஈஸியான கிராஃப்ட் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. இந்த இயரிங்ஸ்லாம் கடையில் வாங்க போனீங்கன்னா 50-40 அப்படின்னு இருக்கும். நம்ம வீட்லேயும் அழகாக பண்ணிடலாம். இதுக்கு மோல்ஸ் மட்டும்தான் தேவைப்படும். மோல்ஸ் கூட வாட்டர் பாட்டிலே பண்ணியிருக்காங்க. அது எனக்கு எப்படி தெரியும், நீங்கள் வேணால் வேறு கிராஃப்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வேறு கிராஃப்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும், அதை வச்சு கூட நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மோல்ஸ் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் அந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. கொக்கி கண்டிப்பாக தேவைப்படும். ஸ்டோன்ஸ்க்கு நான் வந்து ஸ்டிக்கர் போட்டு சொல்லியிருக்கேன். மோல்ஸ் மட்டும் வந்து வாட்டர் பாட்டில் வேஸ்டான திங்ஸ்லே பண்ணலாம். நானும் எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட க்யூட்டான இயரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி என்னோட சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.